மேலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரிய மக்களே, குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக அகில உலகிலிருந்து பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களே, சேலம் மறை மாவட்டம் கோனேரிப்பட்டி என்ற ஊரிலே புனித சலீத் அன்னையினுடைய பாதுகாவலில் எங்களுடைய பங்கு இயங்கி வருகிறது. எனவே கோனேரிப்பட்டி பங்கு புனித சலீத் அன்னை பங்கில் உள்ள அனைத்து இறை மக்கள் சார்பாக இந்த மாதா தொலைக்காட்சி ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். புனித சலீத் அன்னையினுடைய பரிந்து பேசுதலினாலே மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சஞ்சலங்கள், சங்கடங்கள், பல்வேறு விதமான தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பாரம்பரியமிக்க பங்கு அன்னையுடைய பாதுகாவலிலே நிறைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுக்கு எங்கள் மக்கள் எல்லாருமே சாட்சிகள். பல்வேறு இடங்களில் இருந்து மதம், மொழி, இனம் இதெல்லாம் கடந்து அன்னையை தேடி வருகிறார்கள். சலீத் அன்னையே பரிந்து பேசுதலை பெற்று நிறைய காரியங்களை, கோடான கோடி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்னையை வழியாக ஆண்டவரை தேடி வந்திருக்க அத்தனை பேரும் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். நம்பி கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. அன்னைமறியால் கடவுளுடைய வார்த்தையால் ஆகாத ஒன்றுமில்லை என்று உணர்ந்த உடனே உது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், எல்லாம் நடைபெறும் அர்ப்பணித்தார்கள். எனவே புனித சலீத் அன்னையினுடைய பரிந்து பேசுதலினாலே இந்த ஆராதனையிலே முழுமையாக பங்கெடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய அற்புதங்கள், நிறைய புதுமைகள் கிடைக்கும். எனவே நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாருக்காகவும் ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்து இந்த ஆராதனையிலே முழுமையாக பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையான பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். நற்கரணை நாதருடைய வல்லமையான பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். இதோ கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்னை மரியால் லூக்கா நற்செய்தி 1:37 இறைவசனத்திலே கப்ரியத்தில் சொன்னவுடனேயே அதை ஏற்றுக்கொண்டார், அதை வாழ்வாக்கினார். சிலுவையின் அடியில் தன் மகனை இழந்து நிற்கின்ற அந்த தருணம் வரை கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பி வாழ்ந்தார். சிலுவையில் பறிகொடுத்த தன் மகனை வெற்றி வீரனாய் உயிர்த்தெழச் செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். வெற்றி வீரனாய் உயிர்த்த அந்த தன் மகனை, தன் ஆண்டவரை அவர் மீண்டும் பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. இன்றும் கூட எத்தனையோ கண்ணீர், எவ்வளவோ கவலைகள், கடன் தொல்லைகள், நோய்கள், வேதனை, பிள்ளைகளை பற்றிய எத்தனையோ சஞ்சலங்கள்,
பிள்ளைகளை பற்றி, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு வேண்டுமே, என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமே, என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணுமே, இந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே, இதோ நான் தனிமையில் இருக்கிறேன், நோய்களில் இருக்கிறேன், எல்லா மருத்துவமனைக்கும் போயிட்டேன், எனக்கு நோய் நீய பாடலை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா, கவலைகளோடு இருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த வேலையிலே நாம் நம்ப போகிறோம். அந்த ஆண்டவர் இப்போது நமக்கு விடுதலையை தரப்போகிறார். அந்த ஆண்டவரால் எல்லாம் கூடும். எனவே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம், நம் கவலைகளை, கண்ணீரை, வேதனையை, நோய்கள் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், எனக்கு இந்த ஆராதனையிலே விடுதலையை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், சுகத்தை தாரும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே இந்த பாடல் வழியாக பாடி நாம் ஜெபிப்போமா. பாடலின் 18 பக்கம் 21. ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே, ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே, ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. கரம் தட்டி பாடுவோமா, ஆண்டவரை துதிப்போம். பார்க்க முடியாமல் நாங்கள் பல நேரத்திலே குருடர்களாய் இருக்கிறோம். இதோ நற்கரில் நம்முடைய பிரசன்னம் இருந்தும் கூட, இந்த ஆலயத்திலே நீர் வீற்றிருந்தும் கூட, பல நேரத்திலே அன்னை மரியா எங்கள் சிலை தன்னை உம்மை பார்த்தாரே, உம்மை கண்கூடாக கண்டு உம்மை ஆராதித்தாங்க, உமோடு வாழ்ந்தாங்க. ஆனால் நானோ ஆண்டவரே, இதோ நற்கரில் இருந்தும் கூட நான் கண்டும் எனக்கு கண்ணிருந்தும் குருடனாய் குருடியாய் காணாமல் இருந்திருக்கிறேன். உன் இறை மாத்தை எத்தனை முறை நான் ஆலயத்தில் கேட்டிருக்கிறேன், ஜப கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன், பல்வேறு இந்த தியானங்களில் நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் உன் வார்த்தையை நான் வாழ்வாக்காமல் யோ செவிடனாய் செவிடியாய் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே என் பார்வையை நீர் தொடும், நான் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே என் செவிகளை தொடும், உன் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். செவிப்போமா. குருடர்க்கு பாவை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன். எல்லோரும் உணர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறேன், குருடர்க்கு பாவை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், செவிட ஆராதனை செய்கிறே, ராஜாதி
அன்பார தேவன் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். இது வந்து அந்த முடக்குவாத முட்டவர் தன்னால் எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருந்தார். எப்போதுமே படுத்தே கிடப்பார். அந்த முடக்குவாதம் சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, அவன் பாவத்தை மன்னித்தேன், இதோ அவனை தொட்டு ஆசீர்வதித்தேன், அவன் எழுந்து நடந்தான். இன்று நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நற்காரியங்கள் செய்ய முடியாத நிலையில் ஒரு முடக்குவாதமற்ற வாழ்வை பிராங்கள். ஆண்டவரே, நல்லவற்றை செய்ய நாங்கள் நடக்க முடியாத அளவில் ஆண்டவரே எங்கள் வாழ்வும் அந்த முடக்குவாதமற்றவனுடைய வாழ்வை போல இருக்கிறது. முடங்கி கிடக்கிறோம். எங்கள் தொழிலில், நாங்கள் வாழும் வாழ்வில், நாங்கள் செய்யும் பணியில் ஆண்டவரே முடங்கி கிடக்கிறோம். அப்பல இதோ பல நேரங்களிலே நல்ல வார்த்தைகளை பேச முடியாமல் தீமையான வார்த்தைகளை பேசுவது, இதோ பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு தான் எங்கள் நான் இதோ மகிழ்ச்சியாக பேசுகிறது. நல்ல வார்த்தைகளை பேச, உம்மை போற்றி புகழ, பிறரை பற்றிய நல்ல கருத்துக்களை சொல்ல பல நேரங்களில் எங்கள் நாம் வருவது கிடையாது. ஆண்டவரே, எங்கள் நாவை தொடும், உம்மை போற்றி புகழ, உம் வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்க, ஆண்டவரே நல்லவற்றை பேச எங்கள் நாவின் கட்டுக்களை ஆண்டவரே நீர் அவிழ்த்து விடும். கேட்போமா? முடவர்க்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்ட ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். இதோ அந்த தூணிக்கு சுகம் கொடுத்தீரேன். பெரும்பாடுள்ள அந்த பெண்மணி உம்மை தொட்டார், அவன் சுகல் பெற்று கொண்டான். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வும் அந்த கூணியைப் போல ஆண்டவரே முடங்கி கிடக்கிறது. எங்கள் வாழ்வை தொடும் ஆண்டவரே. எங்கள் பால்வ வாழ்வை விட்டு ஆண்டவரே நாங்கள் எழும்பி நிற்க வேண்டும். அந்த பெரும்பாடுடைய பெண்மணியைப் போல எங்கள் உடலிலே எத்தனை எத்தனை நோய்கள் ஆண்டவரே, உடலிலே சார்ந்த நோய்கள், ஆன்மாவை சார்ந்த நோய்கள், இதோ உள்மன காயங்கள், ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம். நற்கரணை நாதரே, நீர் சுகம் கொடுப்பவர். இதோ அந்த பெரும்பாடருடைய பெண்மணி உம்மை தொட்டார், அவர் சுகம் பெற்றுக் கொண்டார். நீர் அந்த கூணியை தொட்டு அவள் சுகம் பெற்றுக் கொண்டாரே. ஆண்டவரே, என்னை தொடும், என் வாழ்வை தொடும். நோயோடு இருக்கிற இதோ என் வாழ்வு இப்போது ஆண்டவரே சுகம் பெறட்டும். கேட்போமா? செபிப்போமா? கூனைக்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். கூனைக்கு சோகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கினான் பார தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பார தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, தொழுநோயால் அந்த சமூகத்தால் வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். இதோ அவர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தால் கூட
தீட்டு தீட்டு அசுத்தம் அசுத்தம் என்று சொல்லி உறக்க கத்த வேண்டும். அவமானமான ஒரு வாழ்வு, கேவலமான ஒரு வாழ்வு. ஆண்டவரே, இந்த தொழு நோயாளிகளை நீ தேடி சென்று தொட்டி அவர்கள் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரே, தேய்பிடித்தவர்கள் எல்லாம் உம்மிடத்திலே வந்தார்கள். நீர் ஒரு வார்த்தை சொன்னீர். ஆண்டவரே, அந்த பேய்கள் எல்லாம் விலகி ஓடியது. ஆண்டவரே, தொழு நோயைப் போல பாவ வாழ்வு எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அசுத்தமான வாழ்வில் எங்கள் உடலிலே எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல், நீ தொடும் ஆண்டவரே, நாங்கள் சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே, இதோ அன்றைக்கு அந்த பேய் பிடித்தவர்களைப் போல இன்றைக்கு சிற்றின்ப ஆசை என்னும் பேய், சுயநலம் என்னும் பேய், அகந்தை என்னும் பேய், நான் தான் என்ற அந்த எண்ணம் என்ற பேய், இன்றைக்கு பணத்தாசை ஒரு பேயாக, பொருளாசை ஒரு பேயாக, சிற்றின்ப ஆசைகள் இவையெல்லாம் பேயாக இருந்து எங்கள் குடும்பத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு மாறட்டும். ஒரு வார்த்தை சொல்லும், எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாவ சாப கட்டுக்கள், என்னை உம்மிடம் வரவிடாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேய்களும் ஆண்டவரே இப்போது விலகட்டும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா, கரம் தட்டி பாடுவோம். தொழு நோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தொழு நோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சத்தமா ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, வல்லமையான பிரசன்னம் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. அன்று அன்னை மரியாள் மீது இறங்கியதைப் போல
திருப்பதிகள் மீது இறங்கியதை போல நீங்க ஒவ்வொருவர் மீது இறங்குகிறார்கள். வலிமையான கரம், புனிதப்படுத்தும் கரம், சுகம் தரும் கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது இப்போது இறங்கிட்டு ஆண்டவரே, தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே, பேய்கள் எல்லாம் விரட்டும் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் ஆண்டவரே இப்போது உடைக்கப்படும். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இப்போது இறங்கிட்டு உங்களுடைய வார்த்தையை கேட்க, உண்மை அனுபவிக்க, உண்மை காண ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான அருட்கரம், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசு. எல்லோ சொல்லு இயேசுவே, இயேசுவே சொல்லு, இயேசுவே சொல்லு, ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 போற்றி, போற்றி, போற்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றி. உடைய வல்லமையான பிரசன்னத்திற்காய், உடைய ஆசீர்வாதத்திற்காய், உடைய உடல் நெருப்புக்காய் ஆண்டவரே நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. அப்படியே கண்களை மூடு. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் என் இடத்தில் இருக்கிறது என்று உணர்ந்து உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத நன்றாய் அறிந்து, நன்றாய் அறிந்து இந்த நற்கரணி வடிவிலே தேடி வந்தீரே, தேடி வந்த நல்லதேசரே. நான் பாவி, தகுதியற்றவன், தகுதியற்றவள், யாரும் அறியாத என்னை, இப்படிப்பட்ட பாவியாகிய என்னை நன்றாய் அறிந்து, என்னை முழுமையாக அறிந்து தேடி வந்த நல்லதேசரே. இயேசுவே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? கர்த்தரின் ஆதரவை உற்று நோக்கி சொல்லுங்க, நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே நீரில்லாத வாழ்வு வாழ்வே இல்லை. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே என் வாழ்வின் உயிரின் ஊற்று நீங்கதா? உயிரின் ஊற்றே இயேசுவே நீ. உண்மையின் வழி ஆண்டவரே நீங்கதா? உண்மையின் வழியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, உயிரின் ஊற்று நீங்க தான் ஆண்டவர். உயிரின் ஊற்றே நீயாவா ஆண்டவரே? நாங்கள் நடக்கும் வழி நீங்க தான், உண்மையின் வழியே நீயாவா ஆண்டவரே? என்ன எல்லாம் உறவின் பிறப்பு நீங்க தான், உறவின் பிறப்பே நீயாவா இயேசுவே? என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே, உள்ளத்தின் மகிழ்வே நீ. இந்த உலகம் எல்லாம் வெறுத்தாலும் என் உறவு நீங்க தான் ஆண்டவரே, உறவில் பிறப்பே நீ. இயேசுவே என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே, உள்ளத்தின் மகிழ்வே நீ. நீர் மாத்திரம் போதும் சாமி, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரை விட்டு நோக்கி என் அன்பு சகோதரனே, சகோதரியே சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உயிருள்ள ஆண்டவரே, நற்கரணை தேவனே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே. நான் தனிமையில் இருக்கும் போது, நோயில் இருக்கும் போது, வருத்தத்தில் இருக்கும் போது நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நான் வாழ்வு இழந்து நிற்கும் போது நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், இயேசுவே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எனக்கு, மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியாம், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே மன்னிக்கிறவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பார்ந்தவர்களே, தந்தை அந்த துவக்க உரையிலே சொன்னது போல, இன்றைய நாளிலே நாம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படின்னு கப்ரியல் தூதர் அன்னை மரியாளிடம் லூக்கான செய்தி 1:37 இறை வசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை குறித்து தான் நாம் சிந்தித்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கடவுள் எல்லா நிலையிலும் அவரை நம்புபவரை காப்பாற்றுகின்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றுறது கடவுளுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, ஒருவேளை கேன்சர் நோயாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நோயாக இருக்கலாம், இதய சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், அல்லது தண்டுவட பிரச்சனையாக இருக்கலாம், வயிற்றில் இல்லை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எது இருந்தாலும் என் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. அதை தான் நான் ஆண்டவரிடத்திலிருந்து, அன்னை மரியாமிடமிருந்து, இதோ என்னுடைய சலேத் அன்னை அந்த தாயிடமிருந்து நான் கற்றுக்கொள்வது. அந்த தாய் எல்லா நிலையிலும் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி உணர்ந்தார். அதனால் தாங்க அவ்வளவு அவமானத்தில், துன்பத்தில், இழப்பில் கூட ஆண்டவரோடு இணைந்து நிற்க முடிந்தது. எத்தனை எத்தனை பலவீனங்கள் நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், அதற்கு எத்தனை எத்தனை தடைகள். நான் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அதற்கு எத்தனை எத்தனை தடைகள். நான் நல்லது செய்யணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், எனக்கு எத்தனை எத்தனை தடைகள். ஒவ்வொரு முறை இந்த தடைகள் வரும்போதும் எனக்கு வரவேண்டிய அற்புதமான அந்த இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 1:37 இறை வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட என் பலவீனங்கள் எனக்கு வரும்போது, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாத நிலையில் இருக்கும்போது, நான் கண்ணீரில் இருக்கும்போது, கவலைகளில் இருக்கும்போது, நான் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நின்று இதோ அந்த இறை வார்த்தைக்கு நாம் இப்போது செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 1, இறை வார்த்தை 26-38. 6 கப்ரியேல் என்னும் தூவான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானத்தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார்.
இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவர் கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கரு உற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். உரிய எளிய நிகழ்வை மட்டும் சொல்லி இதோ நாம் இந்த பாடல் வழியாக ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் எல்லாம் செல்ல போகிறோம். நானும் பிரதரும் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இலங்கை சென்றோம். அங்கே சிலாபம் மறை மாவட்டத்திலே மாம்புரி அப்படின்ன கூடிய ஒரு பங்குக்கு சென்றோம். இதுபோல் ஒரு 4 நாட்கள் அங்கே தியானம், மறையுறை, நற்கருணை ஆராதனை இப்படி நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு நாள் பகல் வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பக்த சபைகள், அங்கே இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் தியானம் கொடுத்து கொண்டிருந்தோம். மதியம் சாப்பிட்டு அப்படியே வந்து எல்லாம் உக்காந்தாங்க. அப்படி ஒரு 2 மணிக்கு திரும்பவும் இந்த செய்தியை நான் ஆரம்பித்தோம். பிரதர் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்கள் இந்த அங்கிருந்த அந்த மக்களுக்கு இறை வார்த்தை பிரசங்கம் வச்சுட்டு இருந்தேன். அப்போ பிரசங்கம் வச்சிருந்தபோது ஒரு சின்ன ஒரு குட்டி பிள்ளை, ஒரு 2 வயசு 1.5 வயசு தான் இருக்கும், திருத்திருத்திருத்தின்னு ஒடியாருது, ஓடுது. சரி, குழந்தை தானே, அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஏகப்பட்ட தொல்லை, 999 ஓடுது ஒடியாருது, எல்லாமே வந்து அந்த குழந்தைய தான் பார்த்துட்டுருக்குறாங்க. நான் சொல்கிறத யாருமே கவனிக்கலை, எல்லாரும் அந்த குழந்தையே பார்த்துட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தேன், எனக்கும் கொஞ்சம் எரிச்சல் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. என்னடா அந்த குழந்தை, 999 இருக்குது, நம்ம இப்படி பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறோம், இந்த அப்பா அம்மா இந்த பிள்ளைங்களை கண்டுக்காமல் இருக்குது, இந்த குழந்தைய கண்டுக்காமல் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படி தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் சரி, சின்ன பிள்ளை, அதை விட்டுருணும், அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி திரும்பவும் வருது, விளையாடுது, குதிக்குது, மேலே பீடத்து மேலே ஏறுது. அங்கே கவனிச்சிட்டு இருந்த அந்த டீச்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பி பொறுப்பாளர் உள்ளே ஓடுது ஒடியாருது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு எரிச்சல் தாங்க முடியல, கத்துணுன்னு தோணுச்சு, தயவுச்சே இந்த பிள்ளையை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபம் வந்துருச்சு. பாருங்கள், காலையிலேருந்து 9 மணிக்கு தொடங்கினங்க, நைட் முடிக்கும்போது 9 மணி, அவ்வளோ வலியாக இருக்கும், நின்று நின்று காலில் அவ்வளோ வலியாக இருக்கும். என்னடா நம்ம வேதனையை புரிஞ்சிக்க மாட்டேறாங்களே இந்த பெத்தவங்க, என்ன பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு மனசில் தோணுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்லாத. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குழந்தைய நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு மனசில் சொல்ற. என்ன ஆண்டவரே, நான் மனசுக்கு அப்படியே அவங்களுக்கு பேசிகிட்டே நான் கேட்குறேன், இத்தனை தடவை அந்த குட்டி பிசாசு மாதிரி இந்த குழந்தை என்னை தொந்தரவு பண்ணுது, மனசுக்குள்ளே நீங்கள் அதை எதுவும் சொல்லாத, எதுவும் சொல்லாத, நீ பேசு, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களேன்னு நான் எனக்குள்ளே கேட்டுக்கிறேன். நான் நினச்சேன் இந்த இவர் வேலையே அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த ஒரு 3-3.5 மணிக்கு அந்த ஒரு செஷனை முடித்தோம். முடிச்சுட்டு வந்தேன், ஒரு அப்பா அம்மா தம் பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே அந்த அப்பா சின்ன பையன்தான், ஒரு 35 வயசு இருக்கும் அவனுக்கு. அதை கேட்ட அப்படி, ஃபாதர், என் பிள்ளை கோயிலில் விளையாடுனது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு இல்லை
அப்படின்னா யோ கொலை வெறியில் இருந்தியா அப்படின்னு மனசில் தோணுச்சு. சொல்ல முடியாதே, இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாச்சு. இல்லை ஃபாதர், நான் வேணும்னே தான் விளையாடவிட்டேன், நான் வேணும்னே தான் விளையாட விட்டேன் நினச்சேன். மவனை நீ மட்டும் இந்தியாவிலேருந்து அவனை வேறு வழி ஆக்கியிருப்பண்டா, இலங்கையாக போச்சு, உன் ஒன்றும் திட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்டு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏண்டா, நாங்கள் மதியானத்தில் நல்ல நீங்கள் உக்காந்து ஏசியில் வந்து ஃபேனில் உக்காந்து ஜாலியாக கேட்டுக்கிறீங்க, மதியம் சாப்பிட்டு வந்து பிரசங்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேதனை எனக்கு தாயா தெரியும். பாதி பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லுமே அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுங்க பரவாயில்ல, இதெல்லாம் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஃபாதர், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் குழந்தையே இல்லை ஃபாதர், அதுக்கு பிற்பாடு தான் இந்த குழந்தை எங்களுக்கு கிடச்சி. நான் மடுமாதா கோயிலெலாம் போய் ஜெபம் பண்ணோம், ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அப்புறம் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அந்தோணியார் கோயில், கொழும்பில் இருக்கக்கூடிய அந்தோணியார் கோயில், வேளாங்கண்ணி கோயில், அங்கே பக்கத்தில் இன்னொரு வியாகுல மாதா கோயில், எல்லா கோயிலும் போனோம் ஃபாதர். எங்களுக்கு அந்த 7 வருஷம் அவ்வளோ வேதனை அவ்வளோ கஷ்டம், எங்கே போனாலும் இதற்கு ஏதோ ஒரு குடும்ப நிகழ்வுகளுக்கு கல்யாணத்துக்கு மற்றதுக்கு போனால் முதல் கேள்வி உங்களுக்கு குழந்தை இல்லையா, இதை தான் கேட்குறாங்க, அவமானமாக இருக்கும் ஃபாதர். அப்புறம் எங்களுக்கு அந்த கடவுளோடைய அருளால் ஒரு குழந்தை கிடச்சி, பெண் குழந்தை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என் குழந்தை பிறக்கும்போது ஒன்றுமே பேசலை, கத்தாமையே பிறந்துச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இந்த குழந்தைக்கு என்னன்னு தெரில. ஒரு 3 மாதம் போச்சு, 3 மாதத்துக்கு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் குழந்தைக்கு இந்த நரம்புலாம் பாதிக்கப்படுறதுனால உங்கள் குழந்தை இனிமேல் நடக்காது, பேசாது, எதுவுமே செய்யாது சொல்லிட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனோம், உங்கள் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இனிமேல் உங்கள் குழந்தை இப்படி தான் நீ தூக்கிட்டு போனோம், ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே துண்டில் சுட்டி தூக்கிட்டு போவாங்க, அப்படியே கிடக்கும், 1 வயசு 1.5 வயசு எதுவுமே. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு, ஒவ்வொரு நாளும் மாதா கிட்டே, ஒவ்வொரு நாளும் நற்கரணி ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம். எல்லா குழந்தைங்களும் பேசும் கத்தும், சின்ன 1.5 வயசில் வந்து நடக்கும் ஓடும். என் பிள்ளை அப்படியே துண்டில் சுருட்டி அப்படியே போட்டிருப்போம், ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். தினமும் நற்கரணி ஆராதனை நாங்கள் பார்ப்போம் ஃபாதர். நீங்கள் வரத்துக்கு, அதாவது நாங்கள் 19 பிப்ரவரி அங்கே போனோம், 21ஆம் தேதி அவங்க இந்த சாட்சி சொன்னாங்க. அப்போ சொல்கிறாரு அந்த சகோதரன் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வரத்துக்கு ஒரு கொஞ்ச நாள், ஒரு 3 வாரம் ஒரு இருக்கோம், 1 மாதம் இருக்கோம், நாங்கள் 2 பேரும் இந்த நற்கரணி ஆராதனை பார்த்துட்டு இருந்தோம். எப்பயுமே நற்கரணி ஆராதனை செய்யும்போது நாங்கள் கணவன் மனைவி முட்டி போட்டு அப்படியே கையை தூக்கி செபிச்சுட்டு இருப்போம் என் பிள்ளைக்காக. எப்படியாவது என் பிள்ளை அசையும், அது போதும், பேசலாம் கூட பரவாயில்ல, நடக்கலாம் போல, என் பிள்ளை கொஞ்சம் அசைஞ்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு. திடீர்னு என் பிள்ளை அசைய ஆரம்பிச்சிச்சு, எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் பிள்ளை தானா இது, அசையுதா, எனக்கு நம்பிக்கையே இல்லை, அசைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கண்ணை மூடிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கண்ணில் தண்ணீரோட ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அப்படியே இருக்க கண்ணை மூடிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா என் பிள்ளை எழுந்து நற்கரணையில் அந்த டிவியில் இருக்கக்கூடிய நற்கரணை, அவ்வளோ நாள் அந்த 1.5 வருடமாக நடக்காத பிள்ளை, பேசாத பிள்ளை, அசையாத பிள்ளை அன்னைக்கு எழுந்து அப்படியே அந்த டிவியில் இருக்கக்கூடிய நற்கரணை ஆண்டவர் அப்படியே தொட்டு முத்தம் கொடுச்சு. ஃபாதர், நானும் என் மனைவி ஓன்னு கத்தி இயேசுவேன்னு கத்தனோம், என் பிள்ளை இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடுது, என் பிள்ளை இன்னைக்கு அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே கீழே விட்டாங்க. ஓடி வந்து அந்த குழந்தை எனக்கு பிடிச்சிக்கிச்சு, பிரதர் 2 பேரும் இருந்தோம், 2 பேரையும் பிடிச்சிக்கிச்சு. தெரில தூரமாக இருக்குது தெரியலையான்னு தெரில, அந்த குடும்பம் தான் அந்த குழந்தை, இந்த குழந்தை தான் அந்த வந்து சாட்சி சொன்ன குழந்தை. பாருங்கள், ஒன்றுமே டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் பிள்ளை நடக்காது, உன் பிள்ளையால் அசைய முடியாது, உன் பிள்ளையால் பேச முடியாது. என் ஆண்டவர் பேசாத பிள்ளையை, நடக்காத பிள்ளையை நடக்க வைத்து சொன்னாங்க, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ ஃபாதர் அங்கே எங்களுடைய சாட்சியத்தை சொல்லுன்னு சொன்னேன். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடவுளால் இயலாந்தது ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில் துன்பம், துயரம், வேதனை, சோதனை, வாழ்க்கையில் நொடிஞ்சு போயிருக்கிறீங்களா? தொழிலில் நஷ்டமா? குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறதா? நோய்கள் டாக்டர் சொல்லிட்டாங்களா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இதோ இங்கே இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்றைக்கி நானும் நீங்களும் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்றைக்கு என்னை தொடப்போகிறார். இன்னைக்கு வீட்டிலேருந்து வரும்போது கண்ணீரோட, கவலையோடு, பெரிய பாரத்தோட, சுமைகளோடு இங்கே வந்திருந்தாலும் கூட அத்தனை சுமைகளையும், கண்ணீரையும், கடன் தொல்லைகளையும், நோய்களையும்
நீக்கி ஆசீர்வாதத்தை தர என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாம் எழுந்து நிற்க போகிறோம். இதோ சகோதரோடு நின்று இதோ நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கரங்களை கூப்புங்க. இது கடைசியா ஒரு 5 நிமிடம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், ஆண்டவரே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு பராக்குக்கு இடம் கொடுக்க வேணும். அப்படியே கரங்களை கூப்போம். இது ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரே உம்மால் இயலாது ஒன்றுமில்லை. இன்னைக்கு பாவத்தை பலவீனத்தை இன்னைக்கு எல்லா குடும்பத்தும் நொடிந்து போயிருக்கு. எல்லா குடும்பமும் கஷ்டப்பட்டு இருக்கு. எல்லா குடும்பமும் வேதனையோடு கண்ணீரோடு குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, அவனுடைய படிப்பை பற்றிய கவலை, அவனுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, அவளுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற கவலை, இதோ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்வு கிடைக்க வேண்டுமே என்ற கவலையோடு, இதோ பிள்ளைக்கு போன இடத்துல கல்யாணம் பண்ண இடத்துல இந்த சிறந்த சிரிச்சுக்க ரெண்டும் பிரிஞ்சு இருக்கிறது, ஒன்று ஒன்று புரிஞ்சிக்கல அப்படின்ற கவலையோடு எத்தனையோ பெற்றோர் குடும்பத்தார் இதோ கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நிற்கிறீங்க. ஆண்டவரால் எல்லாம் கூடும். இதோ குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பேர் இதோ அந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இதோ கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவரால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. எனக்கு நோய்களோடு எத்தனையோ டாக்டர் கிட்ட போயிட்டு எவ்வளவு மெடிசன் சாப்பாடை விட இன்னைக்கு நான் சாப்பிட்ற மாத்திரைகள் அதிகமா இருக்குது, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு இதோ இந்த நற்கரணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரால் எல்லாம் கூடும். முதுமையிலே தனிமையிலே இதோ உடலிலே பல்வேறு வியாதிகளோடு இதோ தீர்க்க முடியாத வியாதிகளோடு இருக்கிறீர்களா? கடவுள் உங்கள் வாழ்வை மாற்ற போகிறேன். இதோ உள்ளத்திலே இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்கள், துயரம், அவமானம், உள்மன காயம், யார்கிட்டையும் சொல்ல முடியல என் அவமானத்தை, இதோ என்னுடைய இதோ என்னை கடும் சொற்களால் சொன்ன அந்த நினைவுகளை எல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லி இதோ உள்மன காயத்தோடு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரடே சகோதரியே, இதோ உன் உள்மன காயத்திற்கு மருந்து இவர்தான், இதோ உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் இவர்தான். ஆமென். இப்போது தொடப்போகிறார், இப்போது ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் தொடப்போகிறார், ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், விடுதலையை தரப்போகிறார். அப்படியே கரங்களை கூப்பும். எங்கு வேடிக்கை பார்க்க முடிந்தவரையிலும் இந்த நற்கரணை நாதரை பாருங்கள். அவரால் மட்டும்தான் சுகம் உண்டு, அவரால் மட்டும்தான் விடுதலை உண்டு, அவரால் மட்டும்தான் ஆசீர்வாதம் உண்டு. அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகும், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், இதோ என்னுடைய நோய்கள் எல்லாம் மாற்றும். கேட்போமா? ஆண்டவரே சுகப்படுத்தும், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும், இயேசுவே குணப்படுத்தும், என் சிரசில் உள்ள ஒரே நோய்களில் இதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள் ஆண்டவருடைய அந்த பாடுகள் பட்ட அந்த நிலையை பாருங்க. இதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள் ஆண்டவர் சிலுவையிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நிலையை பாருங்க. தலையிலே முள்வடி, கரங்களிலே காயம், பாதங்களிலே காயம், விழாவிலே பாய்ந்த காயம், இதோ ஆண்டவருடைய அந்த உடலிலே அந்த கசை அடிகளால் அடித்த காயங்கள் எத்தனை எத்தனை. நான் தானே அதற்கு காரணம். ஆண்டவருடைய இத்தனை துன்பத்திற்கு, ஆண்டவருடைய இத்தனை அவமானத்திற்கு, ஆண்டவருடைய இத்தனை வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் ஆண்டவரே நான் செய்த பாவம் தானே, இயேசுவே நான் செய்த அந்த அக்கிரமங்கள் தானே, என்னுடைய சிற்றின்ப ஆசைகள் தானே, அகந்தை தானே, உம்மை புறக்கணித்து வாழ்ந்தது தானே, உம்மை முதலில் தள்ளியது தானே காரணம். இயேசுவே இதோ என் பாவத்திற்காக இப்போது நான் மன வருத்தப்படுகிறேன் ஆண்டவரே, என் பாவத்திற்காக நான் இப்போது வேதனை படுகிறேன், என் பாவத்திற்காக உம்மிடம் ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிறேன். இந்த ஊதாரி மகன் திரும்பி வந்தானே, அதை போல உம்மிடத்தில் நான் திரும்பி வருகிறேன். லூக்கான செய்தி 7வது அதிகாரத்திலே பாவியான பெண்மணி கையிலே அந்த நறுமண தைலத்தோடு வந்து உன் பாதத்திலே அமர்ந்து கண்ணீரோடு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னாரே, அதே போல ஆண்டவரே பாவத்தோடு உம்மிடம் பிரசன்னத்தில் நிற்கிறேன்,
ஆண்டவரே, பல்வேறு பாவத்தோடு நோய்களோடு ஆண்டவரே உம் மத்தியில நிற்கிறேன். என் பாபத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, யோவான் செய்தி 8வது அதிகாரத்தில் என் விபச்சாரப்பட்டு பிடிபட்ட பெண் உங்களிடத்திலே வந்தாலே நீங்க சொன்னீங்களே, மகளே உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா, நானும் தீர்ப்பிட மாட்டேன், சமாதானமா போன்னு சொன்னீங்களே, நானும் அப்படித்தான் ஆண்டவரே. பாவத்தோடு என் சிந்தனையிலே பாவம், சொல்லிலே பாவம், செயல்களிலே பாவம், வார்த்தையிலே பாவம், வாழ்க்கையிலே பாவம், என் வாழ்வின் ஒவ்வொரு நோட்டையும் ஆண்டவரே பாவத்தால் தானே நிரவே. உமக்கு முன்னால் இதோ நான் பாவியாக நிற்கிறேன், பாவத்தின் மொத்த உருவாக நிற்கிறேன். இயேசுவே, என்னை மன்னியும் சொல்ல போதே, கரங்களை ரெண்டையும் உயர்த்துங்க. இப்போது சகோதரர் பாடுவா, ஆண்டவரே உடைய ஒரு துளி ரத்தம் என் உடலிலே பாயட்டும் சொல்லி செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளின் ரத்தம், இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தம் இப்போது நம் மீது பாய போகிறது. அப்போது விடுதலை கிடைக்க போகிறது, சமாதானம் கிடைக்க போகிறது, ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது, சுகம் கிடைக்க போகிறது, பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் இப்போது உடைய போகிறது. கரம் உயர்த்துவோமா. ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, இயேசுவே சொல்லுங்க, ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, பரிசுத்த ரத்தம், ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் எல்லாரும் சொல்லுங்க, தொடு மாண்டவரே, மன்னியும் மாண்டவரே, மன்னியும் இயேசுவே, பாவி இரக்கமாயிரும், பாவி என் மீது இரக்கமாயிரும், இயேசுவே, உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை பாய்ந்து கொண்டிருக்கு. ஆண்டவருடைய சிலுவையில் இருந்து வழிந்தோடு ரத்தம் இதோ நம் குடும்பத்திலே இப்போது பாய்ந்து கொண்டிருக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இப்போது ஒவ்வொரு தலையிலும் பாய்ந்து கொண்டு, நன்றி ஆண்டவரே, பலர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது, நன்றி ஆண்டவரே, சமாதானம் கிடைக்கட்டும், எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பசாசுகள் எல்லாம் பறந்து ஓடட்டும். ரத்தம் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறது, நல்ல படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது, திருமண வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது, வாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, சுகத்தை தருகிறார். கரம் தட்டி உமலாகாத காரியம் ஒன்று, நம்பிக்கையோடு பாடும், உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், கரங்களுயர்த்தி ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும்
விடுதலை தந்ததற்காக, சமாதானத்தை தந்ததற்காக, ஆசீர்வாதத்தை தந்ததற்காக, ஆண்டவரே இதோ தீரமறியாத வியாதிகளிலிருந்து எனக்கு சுகத்தை தந்ததற்கு நன்றி இயேசு, நன்றி நன்றி. இதோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், சுகப்படுத்தியிருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி என்ற உணர்வோடு அனைவரும் முழந்தால் படியிடுவோம், மாண்பே கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயல, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்ற வரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவயங்களுக்கு விட்டு சென்று உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோ. நாம் இரு கரங்களும் உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மன்னித்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இரு கரங்களும் உயர்த்தி நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற அடையாளமாக நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.